அதே மாதிரி
நிறைய குழி தோண்டி இந்த மாதிரி நிறைய வச்சிருக்கும் அந்த விலங்க பிடிக்கிறதுக்காண்டி. அதெல்லாம் பார்த்து போங்க, ஏகப்பட்ட குழிகள் இருக்கும் அந்த விலங்க பிடிக்கிறதுக்காண்டி. அந்த குழியில போயிட்டு நீங்க விழுந்துடாதீங்க. அதனால கொஞ்சம் பார்த்தே போங்க, பார்த்து போயிட்டு பார்த்து வாங்க. என்ன ஒரு ஹெல்ப்பா இருந்தாலும் நான் பண்றேன் உங்களுக்கு, நீங்க பயப்படாதீங்க. நான் இருக்கிற வரைக்கும் நீங்க எதுக்குமே பயப்பட வேணாம் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோவுமே சொல்லிடுறான். இப்ப அந்த ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே வந்து இடத்த காலி பண்ணிடுறாங்க, அந்த இடத்த விட்டு சுத்தி பாக்குறதுக்கு போயிடுறாங்க. அப்படி இந்த பக்கம் பார்த்தோம்னா ஸ்டார்டிங்ல ஒரு பொண்ணு நதியில வந்து மிதந்து வந்துகிட்டு இருந்துச்சுன்னு சொன்னேன் பாத்தீங்களா. அந்த பொண்ணையுமே வந்து எப்படியோ போலீஸ்காரங்க எல்லாரும் கண்டுபிடிச்சு அப்படியே வெளியே கொண்டு வந்துடுறாங்க. இப்ப அந்த பொண்ணை சுத்தி முத்தி பாத்துக்கிட்டு இருக்காங்க. அந்த பொண்ணு கழுத்துல ஒரு பெரிய கோடு போட்டு ஆல்ரெடி வந்து தச்ச மாதிரி இருக்குது. இந்த பொண்ணு கழுத்தை பார்த்ததும் போலீஸ்காரங்க எல்லாருமே டவுட் ஆயிட்டு அந்த காட்டுக்குள்ள ஏதாவது சிக்குதா ஏதாவது மாட்டுதா அப்படின்ட்டு சுத்தி முத்தி பாத்துக்கிட்டு இருக்காங்க. அப்ப நிறைய ரத்த காடுகளா, அதாவது ரத்த கலவியா இருக்குது தரப்புள்ளா. என்னடா ரத்தமா கிடக்குது அப்படின்ட்டு எல்லாருமே வந்து பின்தொடர்ந்து அந்த ரத்தத்தை பின்தொடர்ந்து போய்கிட்டே இருக்காங்க. அப்படி போகும்போது ஒரு மரத்துல ஒரு பெரிய வில்லம்பு, அதுவும் மரக்கட்டையால செஞ்ச அம்பு வந்து குத்தி இருக்குது. இதை பார்த்துட்டு ரொம்பவுமே டவுட் ஆயிடுறாங்க. அதாவது நம்ம செரிஃப் அம்மா தான் வந்து, அதாவது போலீஸ்காரன் சொல்லி பாத்தீங்களா, அவதான் பாக்குறா. இதை பார்த்துட்டு அந்த ஒரு வில்லம்பையுமே பிடிங்கிட்டு அவளுமே வந்து இடத்த காலி பண்ணிடுறான். இப்ப அப்படி அந்த சீனை கட் பண்ணிட்டு இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா நம்ம ஹீரோவுமே வந்துட்டு ரொம்ப வருஷத்துக்கு காணாம போன இவனோட மகளை எப்படியாவது கண்டுபிடிச்ச அவன் சொல்லிட்டு அவளோட போஸ்டரை காரா இருக்கட்டும் அதே மாதிரி போஸ்டரா இருக்கட்டும் இந்த மாதிரி எல்லா இடத்துலயும் வந்து ஒட்டுறான். இதை ஒட்டி முடிச்சுட்டு நம்ம ஹீரோவுமே அந்த இடத்த விட்டு கிளம்பும் போகும்போது அந்த பக்கத்து ஊர் போலீஸ்காரன் சொல்லியிருந்தா பாத்தீங்களா, அந்த போலீஸ்காரன் பக்கத்துல இன்னொரு ஒரு பொண்ணுமே நிக்குது. இந்த பொண்ணு வேற யாரும் கிடையாது, நம்ம ஹீரோ இருக்க பாத்தீங்களா நம்ம ஹீரோவோட ஒய்ஃப் தான். அதாவது நம்ம ஹீரோவோட ஒய்ஃப் அவன் பொண்ணு காணாம போனதுமே நம்ம ஹீரோட ஒய்ஃப் வந்து இந்த போலீஸ்காரனை வந்து கல்யாணம் முடிச்சுக்கிட்டா. இப்ப அந்த போலீஸ்காரன் நம்ம ஹீரோவோட ஒய்ஃப் இவங்க ரெண்டு பேருமே வந்து நம்ம ஹீரோவை பார்த்துட்டு, இங்க பாரு பொண்ணு தான் காணாம போயிட்டாளா, இப்ப வரைக்கும் ஏன் நீ தேடிக்கிட்டு இருக்க, அவெல்லாம் கிடைக்க மாட்டா, நீ ஆக வேண்டிய வேலையை பாரு அப்படி இப்படின்ட்டு நம்ம ஹீரோவை பார்த்து சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா நம்ம ஹீரோ இவங்க சொல்றது எதையுமே வந்து காதுல வாங்குறதே கிடையாது. ஏன்னா நம்ம ஹீரோ வந்து அவன் பொண்ணு மேல ஏகப்பட்ட பாசம் வச்சிருக்கான். ஏன்னா அப்பா பொண்ணு பாண்டிங்னாலே அது வேற ரகமா தான் இருக்கும், அதனால அது சாதாரணமா விட முடியாதுன்ட்டு அவனுமே காதுல வாங்காம வீட்டுக்கு போயிடறான். இப்ப நம்ம ஹீரோவோட ஒய்ஃப் அதாவது எக்ஸ் அவளுமே வந்து திரும்ப வீட்டுக்கு வந்துட்டு, இங்க பாரு நீ எதுக்காக இப்படி குடிச்சுக்கிட்டு இருக்க அப்படி இப்படின்ட்டு வந்து கேட்டுட்டு இருக்கா. அப்ப நம்ம ஹீரோவுமே, உனக்கு என்ன திடீர்னு அக்கறை, என் பொண்ணை தேட வேணான்னு சொல்ற, என்ன குடிக்க வேணான்னு சொல்ற, இதெல்லாம் எதுக்கு நீ பண்ற, அதான் உன் பொண்ணு காணாம போனதும் நீ போனா போச்சுன்ட்டு ஒருத்தனை தேடி போன இல்ல, அப்புறம் ஏன் என் கிட்ட வர, எனக்கு தெரியும் நான் உன்னை விட நான் நல்லா யோக்கியமா தான் இருக்கேன் அப்படின்ட்டு சொல்லிடுறான். இதை பார்த்த அவளுக்குமே வந்து ரொம்பவுமே காண்டாயிட்டு, போடா வென்ன என்னமும் பண்டு போடா அப்படின்ட்டு அவளுமே அந்த இடத்த விட்டு காலி பண்ணிட்டு போயிடுறா. இப்ப இந்த பக்கம் அந்த போலீஸ்காரின் சொல்லியிருந்தல அவளுமே வந்து அந்த மரத்துல வந்து வில்லம்பு வந்து குத்தி இருந்துச்சுல அதையுமே எட்டு வந்திருப்பா, அதையுமே வந்து சுத்தி முத்தி பாத்துக்கிட்டு இருக்கா. அந்த வில்லம்பு மேல அப்படியே லைட் எல்லாம் அடிச்சு பாக்குற, அதுல வந்து MS எழுதி இருக்குது. இதை பார்த்துட்டு என்னடா MS எழுதி இருக்குதுன்ட்டு இதை பார்த்ததும் அவளுக்கு ரொம்பவுமே டவுட் ஆயிருது. சரி இன்னொரு நாள் பாப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போயிட்டு அவளுமே வந்து ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு இருக்கா. இந்த பக்கம் பார்த்தோம்னா நம்ம ஹீரோவுமே குடி குடின்னு குடிச்சு அவனுமே வந்து பெட்ல எதுவுமே ஞாபகமே இல்லாத அளவுக்கு அவனுமே செம்ம போதையில வந்து படுத்துக்கிட்டு இருக்கான். இப்படி படுத்துக்கிட்டு இருக்கும் போது அங்கேயுமே வந்து ஒரு நியூஸ் ஓடுது. அந்த நியூஸ் பாக்குறான், இந்த மாதிரி வந்து ஒரு நதியில இருந்து ஒரு பொண்ணை வந்து தேடி கண்டுபிடிச்சிருக்கோம், அது யாருன்னு தெரியல. இந்த நியூஸை பார்த்து சப்போஸ் உங்களோட பொண்ணா இருந்தா நீங்க வந்து எடுத்துக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க நியூஸ்ல. இதை பார்த்த நம்ம ஹீரோவுமே உடனே கார் எடுத்துட்டு நேரம் எங்க போறானா, அதாவது நம்ம ஜெரீஃப் சொல்லியிருந்தேன் பாத்தீங்களா, அதாவது நம்ம போலீஸ்காரி அவ வீட்டுக்கு போயிடுறான். அவ வீட்டுக்கு போனதும் இங்க பாரு எனக்கு ஒரே ஒரு ஹெல்ப் மட்டும் நீ தயவு செய்து பண்ணணும், இந்த மாதிரி ஒரு பொண்ணை வந்து நதியிலிருந்து தேடி கண்டுபிடிச்சாங்களே அந்த பொண்ணை வந்து நான் உடனே பார்க்கணும், அது ஏன் பொண்ணா இருக்கும்னு நான் நினைக்கிறேன், எப்படியாவது வந்து ஹெல்ப் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே அந்த இடத்துல இருந்து ஒரு வழியா ஹாஸ்பிட்டலுக்கு போறாங்க. ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு டாக்டரை பார்த்து, இங்க பாருங்க டாக்டர் அவங்களோட பொண்ணா இருக்குமா என்னன்னு தெரியல, ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி அந்த பொண்ணை வந்து காணும் அப்படின்னு சொல்லிட்டு எப்படியோ ஒரு வழியா அனுமதியெல்லாம் வாங்கி அந்த இறந்து போன பொண்ணுன்னு சொல்லிருந்த பாத்தீங்களா அந்த பொண்ணை வந்து நம்ம ஹீரோ போய் பாக்குறான். பார்த்ததுமே ஐயா இவ கிடையாது, இல்ல என் பொண்ணு இவ கிடையாது, என் பொண்ணு உயிரோட தான் இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப வந்து இடத்த காலி பண்ணிட்டு போயிடறான் நம்ம ஹீரோ. நம்ம ஹீரோவுமே அப்படியே வீட்டுக்கு போயிட்டு நல்லா ரெஸ்ட் எடுத்துட்டு அவனுமே வந்து விடிய கலையில அப்படியே உட்காந்து நம்ம பொண்ணு இறந்துட்டான்னு சொல்லிட்டு அவனுமே வந்து ஒரு பேப்பர்ல வந்து கையெழுத்து போட போறான். அப்படி போட போகும்போது நம்ம ஹீரோ வளர்க்கிற நாயுமே வந்து கொலகலன்னு குலைச்சிக்கிட்டு இருக்குது. அடங்கொய்யால என்னடா இப்படி குலைச்சிக்கிட்டு இருக்கான்ட்டு நம்ம ஹீரோவுமே போய் பாக்குறான். லாஸ்ட் பார்த்தா அந்த ஒரு நாயுமே கேமரா ஃபுட்டேஜை பார்த்து குலைச்சிக்கிட்டு இருக்குது. இதை பார்த்தா நம்ம ஹீரோவுமே என்னடான்ட்டு பக்கத்துல போய் பாக்குறான். அங்க யாரோ நல்லா கரடி மாதிரி என்னமோ முகமுடி போட்டு என்னமோ ஃபுல்லா உடம்பையே மறைச்சிருக்காங்க. பக்கத்துல விறுவிறுனு வந்து அவனோட கேமராவையுமே உடச்சு போட்டுறாங்க. அந்த இடத்துல வந்து அந்த ஃபுட்டேஜ்ல எதுவுமே தெரியல. அட யாருடா இது அப்படின்ட்டு நம்ம ஹீரோவுமே உடனே அந்த துப்பாக்கி எல்லாம் எடுத்துட்டு அவனுமே கார்ல போயிட்டு அப்படியே காட்டுக்குள்ள போயிட்டு சுத்தி முத்தி பாத்துக்கிட்டு இருக்கான், தேடிக்கிட்டு இருக்கான். யாருமே கிடையாது. ஒரு வழியா அந்த கேமரா இருக்கிற இடத்துக்குமே போயிடுறான். கேமரா அங்க ரெண்டு துண்டா உடஞ்சு கிடக்குது. அடங்கொய்யால என்னடா இப்படி இருக்குது அப்படின்ட்டு சுத்தி முத்தின்னு பார்த்து ரொம்பவுமே சத்தம் போட்டு கூவினு அவனுமே வந்து ரொம்பவுமே கத்தி கத்தி கூப்பிட்டு ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டு போயிட்டு இருக்கான். அப்போ இப்படியே போயினே இருக்கும் போது திடீர்னு எங்கிருந்தோ வந்த அம்பு அவன் நெஞ்சில பாய பாக்குது. ஆனா ஜஸ்ட் மிஸ்ல வந்து நம்ம ஹீரோ தப்பிச்சிடறான். என்னதான் தப்பிச்சாலும் அந்த பதட்டங்கிறது இருக்கும்ல, இதுலயே நம்ம ஹீரோ அவன்கிட்ட
கையில உள்ள துப்பாக்கியை வச்சு மானாங்காணிக்க தப்பு தப்புன்னு எல்லா இடத்துலயும் பார்த்து சுடுறான். அப்ப நம்ம ஹீரோவோட துப்பாக்கிலயுமே வந்து புல்லட் காலி ஆயிருது. நம்ம வேற வழியே கிடையாது, நம்ம தப்பிச்சுதான் போகணும்ட்டு அவனுமே வந்து ஓடி போய்கிட்டு இருக்கான். அப்ப சல்லுன்னு வந்த வில்லம்பு அவனோட தோள்பட்டலே வந்து பாஞ்சிருது, அதாவது நெஞ்சிலே வந்து பாஞ்சிருது. அடம் கொய்யாலா அப்படின்ட்டு அந்த ஒரு வில்லம்பையுமே அவன் நெஞ்சில இருக்கிறத உடச்சு போட்டு அவனுமே எப்படியோ ஒரு வழியா ஓடி போயிட்டு அவனோட கார் பக்கத்துல போயிடுறான். காருக்குள்ள போயிட்டு காரை ஸ்டார்ட் பண்ணிட்டு இடத்த காலி பண்ணலாம்னு பார்த்தா காருமே ஸ்டார்ட் ஆக மாட்டுது. அடங்கொய்யால என்னடா நமக்கு வந்த நேரமா அப்படின்ட்டு நம்ம ஹீரோவுமே நம்ம கார்ல இருந்து இறங்கி அப்படியே நடந்து போய் பாக்குறான். அங்க ஏதோ ஒரு பிளாக் கலர்ல ஜீப் நிக்கிற மாதிரி இருக்குது. என்னடா இந்த காட்டுக்குள்ள ஜீப் நிக்கிதே அப்படின்ட்டு அது பக்கத்துல போயிட்டு பாக்குறான். ஆனா அந்த கார்ல நம்பர் பிளேட் கிடையாது, எதுவுமே கிடையாது. என்னடா அப்படின்ட்டு சுத்தி முத்தி பார்த்துட்டு சரி நம்ம இந்த காருக்கு வந்து ஒரு அடையாளத்தை போடுவோம் அப்படின்ட்டு அந்த காரோட சைடுலயுமே வந்து ஒரு அவனோட கீயை வச்சு இன்ட்டு மாதிரி போட்டுறான். இதை போட்டுட்டு நம்ம ஹீரோவுமே வந்து எப்படியோ பையா பையா நடந்து அவனோட வீட்டுக்குமே போயிடுறான். வீட்டுக்கு போயிட்டு அவன் நெஞ்சில கூத்திருக்கிற அம்பையுமே அப்படியே எடுத்துறான். எடுத்து அடுத்த செகண்ட் அவன் நெஞ்சில இருந்து பொத 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 பொதன்னு ரத்தமா வருது. அப்ப அவன் நெஞ்சிலயுமே வந்து காயம் பட்டிருக்குது, அது கூட தெரியக்கூடாதுன்ட்டு அவனுமே திரும்பவும் பழைய வெடிக்க சரக்கு அடிச்சுட்டு அதே மாதிரி அந்த புண்ணை அந்த சரக்காலையே கிளீன் பண்ணிட்டு அவனுமே வந்து தையல் போட்டுக்கிறான். இப்ப நம்ம ஹீரோக்கு என்ன பண்றது ஏது பண்றதுன்னு தெரியல. அவன் எப்படி இந்த காட்டுக்குள்ள வந்திருப்பான், அவன் யாரு, அவன் முகமுடி போல போட்டிருந்தான், ரொம்பவுமே கொடூரமா இருந்தான், எப்படி வந்திருப்பான் அப்படின்ட்டு ரொம்பவுமே மண்டை குழம்பி போயிட்டு திரும்பவும் வந்து அந்த சிசிடிவி கேமராவோட ஃபுட்டேஜ் இருக்குன்னு சொன்னேன் பாத்தீங்களா, அதை ரீவைண்ட் பண்ணிலாம் பாக்குறான். பக்கத்துல போயிட்டு அதை ரீவைண்ட் பண்ணி பாக்கும்போது இவனுமே வந்து ஓடுறான். இன்னும் நல்லா ரீவைண்ட் பண்ணி பாக்கும்போது தான் தெரியுது அந்த ஒரு கரடி மூஞ்சிக்காரன் சொன்னேன் பாத்தீங்களா, அவனுமே வந்து ஒரு பொண்ணை வந்து துரத்திட்டு போறத வந்து நம்ம ஹீரோ பாத்துறான். அட்டோங் கொய்யால யாருடாவே அப்படின்ட்டு நம்ம ஹீரோவுமே உடனே அங்க உள்ள ஒரு பெயிண்ட் டப்பாவா இருக்கட்டும், அவன்கிட்ட உள்ள துப்பாக்கியா இருக்கட்டும், இது எல்லாத்தையும் எடுத்துட்டு அந்த ஒரு காட்டுக்குள்ளையுமே வந்து ரொம்பவுமே தேடி போய்கிட்டு இருக்கான். பொறுமையா போறான். அப்படி போகும்போது ஒரு கம்பு மேல மிதிச்ச சவுண்ட் கேக்குது நம்ம ஹீரோக்கு. யாருடா இது அப்படின்ட்டு சுத்தி முத்தி நம்ம ஹீரோ வந்து பாத்துக்கிட்டு இருக்கான். அப்படி பாத்துக்கிட்டு இருக்கும் போது எங்கிருந்தோ வந்த அம்பு அவன் நெஞ்சில பாய வருது. ஆனா ஜஸ்ட் மிஸ்ல தப்பிக்கிறான் நம்ம ஹீரோ. இப்படியே தப்பிச்சது நம்ம ஹீரோவுமே ரொம்பவுமே வேகமா ஓடி போயிட்டு ஒரு மரத்துக்கு பின்னாடி ஒளிஞ்சுக்கிறான். ஒளிஞ்சுக்கிட்டு அட்டங்கொய்யால என்னையாடா கொல்ல பாக்குறா அப்படின்ட்டு அவன் ஒரு பெயிண்ட் டப்பா கொண்டு வந்தான்னு சொன்னேன் பாத்தீங்களா, அந்த பெயிண்ட் டப்பாவை தூக்கி மேல போட்டு அந்த பெயிண்ட் டப்பாவை பார்த்து ஒரு துப்பாக்கியை வச்சு அவன் ஷூட் பண்றான். ஷூட் பண்ணதுமே அந்த பெயிண்ட் டப்பா உள்ள பெயிண்ட் எல்லாமே வந்து நல்லா ஆட்டோமேட்டிக்கா தெரிக்குது எல்லா பக்கமும். தெரிச்சதுல அந்த ஒரு பெயிண்டுமே அந்த கரடி மூஞ்சிக்காரன் மேலையுமே வந்து பட்டுருது. இதை பட்டதும் நம்ம ஹீரோவுமே அவன் துப்பாக்கியை வச்சு மானாங்கணிக்க டப்பு டப்புன்னு சுடுறான். சுட்டதுல அவன் துண்டக்கானும் துணியக்கானும் ஓடிடுறான். இப்ப அவன் எங்க இருக்கானுன்னு தெரியல. நம்ம ஹீரோ சுத்தி முத்தி பாக்குறான். சுத்தி முத்தி பார்த்ததும் அவன் ஆளை காணும் நம்ம ஹீரோக்குமே வந்து தெரிஞ்சு போயிருது. இப்ப நம்ம ஹீரோ அந்த பொண்ணை எப்படியாவது காப்பாத்தணும்னு சொல்லிட்டு அவளை தேடிக்கிட்டு ரொம்ப தூரம் நடந்து போறான். மைல் கடந்து மைல் போறான் அவனுமே. இப்படியே போய்கிட்டே இருக்கும்போது ரொம்பவுமே தண்ணி தாகமாயிருது. அப்படியே அங்க உள்ள குளத்துல வந்து தண்ணியை குடிச்சிட்டு என்னடா ஆச்சுன்ட்டு சுத்தி முத்தி பாத்துக்கிட்டு இருக்கான். அப்போ அந்த ஒரு பொண்ணு ஓடி போனான்னு சொன்னேன் பாத்தீங்களா, அதாவது தப்பிச்சு அந்த காட்டுக்குள்ள ஓடி போனத ஃபுட்டேஜ்ல பார்த்தான்னு சொன்னேன் பாத்தீங்களா, நம்ம ஹீரோ அவளையுமே வந்து பாத்துறான். அவளுமே வந்து ரொம்பவுமே மயக்க நிலையில வந்து படுத்து கிடக்கா. இப்ப நம்ம ஹீரோக்குமே என்ன பண்றதுன்னு தெரியாம அவன் பைக்குள்ளையுமே வந்து ஒரு பெட்ஷீட் வச்சிருப்பான், அதையுமே எடுத்து அவளுக்கு போத்தி விட்டுட்டு அவளையுமே லைட்டா ஏ எழுந்துக்கோ எழுந்துக்கோ அப்படின்ட்டு அவளையுமே வந்து திருப்பி போடுறான். அப்படி திருப்பி போடும்போது அவ கழுத்துல ஒரு பெரிய தையல் போட்ட மாதிரி ஒண்ணு இருக்குது. இதை பார்த்துட்டு என்னடா இப்படின்ட்டு ஆனா அதெல்லாம் பெருசா கண்டுக்கல நம்ம ஹீரோ. அவளையுமே தூக்கிட்டு அப்படியே நடந்து போறான். ரொம்பவுமே இருட்டாயிருது, வேற வழியே கிடையாது அப்படின்ட்டு நம்ம ஹீரோவுமே அவளை ஒரு இடத்துல படுக்க போட்டுட்டு அந்த நிறைய குழி தோண்டி வச்சிருப்பாங்கன்னு சொன்னேன் பாத்தீங்களா, அந்த விலங்க பிடிக்கிறதுக்காண்டி. அந்த குழி வந்து நம்ம ஹீரோக்கு மட்டும்தான் தெரியும் அது எங்க இருக்குதுன்னு. அந்த குழி பக்கத்துல வந்துட்டு அதையுமே வந்து ஓபன் பண்றான். ரெண்டு பக்கமும் ஓபன் பண்ணிட்டு சரி இவளை எப்படியாவது சேஃப் ஆகிக்கிறோம் அப்படின்ட்டு திரும்பி பாக்குறான். திரும்பி பார்த்தா அவளை காணும். அடங்கொப்பத்தா என்னடா இவளை காணும், ஒருவேளை அந்த கரடி மூஞ்சி எப்படியாவது இட்டு போயிருப்பான, அவளை தூக்கிட்டு போயிருப்பான அப்படின்ட்டு சுத்தி முத்தி பாத்துக்கிட்டு இருக்கும் போது நம்ம ஹீரோ தூக்கிட்டு வந்தா சொன்னேன் பாத்தீங்களா, அவளுமே ஒரு பெரிய கட்டையிட்டு வந்து நம்ம ஹீரோவோ புரட்டு புரட்டுன்னு புரட்டி எடுக்கிறா. அப்பதான் நம்ம ஹீரோ வந்து உண்மையா சொல்றான், இங்க பாரு நான் வந்து உன்னை கொலை பண்ணவன் கிடையாது, உன்னை கடத்தினவன் நான் கிடையாது, அவன் இன்னொருத்தன், நான் உன்ன காப்பாத்ததான் வந்திருக்கேன், நான் சொல்றத நம்பு அப்படின்னு சொல்லிட்டு அவளை பார்த்து நம்ம ஹீரோவுமே வந்து சொல்லிக்கிட்டு இருக்கான், நான் உன்னை சேஃபா காப்பாத்திட்டு போறதுக்கு தான் வந்து உன்னை நான் அங்க இருந்து தூக்கிட்டு வந்தேன், என்ன நம்பு, நம்ம வந்து இப்ப இங்க இருக்கவே கூடாது, நிறைய விலங்குகள்லாம் இங்க வரும், அது மட்டும் கிடையாது இங்க நம்ம தங்கவே முடியாது, நிறைய பணியெல்லாம் இருக்கும், அதுக்காண்டிதான் வந்து இது வந்து நான் குழி தோண்டி வச்சதுதான், நான் இந்த காட்டை வந்து பாதுகாக்கிறவன், நம்ம இதுக்குள்ள போவோம் அப்படின்ட்டு அவளையுமே ஒரு வழியா கீழே இறங்கிக்கிட்டு இந்த பையப்படி நான் இறங்கி வரேன் அப்படின்ட்டு அந்த ஒரு பையையுமே வந்து தூக்கி போறான் நம்ம ஹீரோ விட்ட உள்ள பையன். ஆனா அந்த ஒரு பொண்ணுமே அந்த பைய படிக்கிறதுக்கு மிஸ் பண்ணிடுறான். அந்த பைய கீழே விழுந்து உடஞ்சே போயிருது. உடஞ்சதும் நம்ம ஹீரோவுமே அப்செட் ஆயிடுறான். எதுக்காகடான்னு பார்த்தோம்னா அந்த பையக்குள்ள நிறைய விஸ்கி பாட்டில் நல்ல சரக்கு பாட்டில் நிறைய இருக்குது, அதெல்லாம் உடஞ்சு போயிருது. அப்ப நம்ம ஹீரோவுமே விறுவிறுன்னு இறங்கிட்டு சாரி நான் வந்து கொஞ்சம் குடிகாரனா மாறிட்டேன், ரொம்பவுமே குடிக்க ஆரம்பிச்சிட்டேன், என்னோட பொண்ணு வந்து காணாம போயிட்டா, அதனாலதான் என்ன மன்னிச்சிரு, மிச்சப்படி வேற எதுவும் கிடையாது, அதனாலதான் நான் உன்னை காப்பாத்தினேன், நீ உனக்கும் எதுவும் ஆயிடக்கூடாதுங்கிற ஒரே காரணத்துக்காக தான், என்ன மன்னிச்சிரு, இனிமே நான் குடிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு உன்னோட பேர் என்ன அதை சொல்லு அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ வந்து அந்த பொண்ணை பத்தி கேக்குறான். அப்ப அந்த பொண்ணு எதுவுமே சொல்ல மாட்டேது, ஊன் கூட சொல்ல மாட்டேது, என் பேரு இதுதான்ட்டு ஒரு உச்சியை வச்சு தரையில வந்து
வந்து எழுதி காமிக்குது ஓ உன் பேர் மோலியா அப்படின்னு சொல்லிடுறா அதாவது அந்த பொண்ணோட பேர் வந்து மோலி என்னோட பேர் வந்து ரெய்பன் அப்படின்னு சொல்லிட்டு இங்க பேரு உன்னை கடத்தினது யாருன்னு தெரியுதா உனக்கு அப்படின மாதிரி அந்த பொண்ணை பார்த்து கேட்கிறான் ஆனா அந்த பொண்ணுமே வந்து எனக்குலாம் எதுவுமே தெரியாது அப்படின மாதிரி தலைய தலைய ஆட்டிடுறா இப்ப அப்படியே அந்த சீனை அங்க கட் பண்ணிட்டு பார்த்தோம்னா ஆல்ரெடி இந்த போலீஸ்காரின்னு சொல்லியிருப்பல அவளுமே போயிட்டு எப்படியாவது இந்த அம்பு யார்கிட்ட இருந்து வாங்கினாங்க இது யாரு வந்து பயன்படுத்துறா அப்படிங்கறத கண்டுபிடிக்கிறதுக்காண்டி அங்கேயுமே வந்து ஒரு ஸ்டோர்ல நிறைய அம்பு எல்லாம் விற்கிறதுக்காண்டி அதுக்குனே வந்து ஒரு பிரான்ச் இருக்குது அங்கேயுமே போயிட்டு நம்ம போலீஸ்காரையுமே வந்து கேட்கறா இங்க பாருங்க இந்த விதமான அம்பு வந்து இங்க கிடைக்குமா அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு இருக்கா நான் அடிச்சு சொல்றேன் இந்த மாதிரி அம்பு இங்க எல்லாம் கிடையாது ஆனா இந்த மாதிரி அம்பு இங்க இருக்கும் ஆனா இது இல்லீகலா தான் வந்து எல்லாருமே வந்து வாங்கிக்கிட்டு இருக்காங்க ஆனா அது நம்மகிட்ட கிடையாது இந்த அம்பு இங்க பாருங்க நான் விக்கிற அம்பு எல்லாமே வந்து அவ்வளவு தூரத்துக்கு போயிட்டு ஒரு ஆளையே கொலை பண்ற அளவுக்கு எல்லாம் நான் விக்கிற அம்பு கிடையாது நான் விக்கிற அம்பு வந்து சும்மா எல்லாரும் வந்து பயன்படுத்துறதுக்காண்டி மிச்சபடி நான் விக்கிற அம்பு வந்து எல்லாத்தையும் கொலை பண்றதுக்காண்டி எல்லாம் கிடையாது இந்த அம்பை பாருங்களேன் இப்போ நீங்க கொண்டு வந்த அம்பு வந்து மரக்கட்டையால பண்ணப்பட்டது இந்த அம்பு சுமார் 100 மைல் வந்து தூரத்துக்கு வந்து போகும் ஆளையே கொலை பண்ணும் அதாவது ஒரு மிருகத்தையே கொலை பண்ற அளவுக்கு இந்த அம்புக்கு வந்து பவர் இருக்குது இதெல்லாம் நம்மகிட்ட வந்து கிடையாது எனக்கு தெரியும் இந்த அம்பு வந்து ஷாமுங்கிற ஒருத்தன்ட்ட தான் வந்து விச்சுக்கிட்டு இருக்குது அவன் இல்லீகலா தான் வாங்கிட்டு இருக்கான் அதே மாதிரி இந்த அம்பை விக்கிறவன் வந்து ஆதார் கார்டு ரேஷன் கார்டு ஸ்மார்ட் கார்டு ஓட்டை ஐடி இதெல்லாம் வாங்கிட்டு எல்லாம் வந்து அவன் விக்கல ஆனா நீங்க கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம் தான் நீங்க வேணா ட்ரை பண்ணி பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவனுமே வந்து சொல்லிடுறான் அந்த கடைக்கார ஓனருமே இப்ப நம்ம ஹீரோயினு சொல்லியிருந்தா அதாவது போலீஸ்காரி அவனுமே அந்த இடத்த விட்டு காலி பண்ணிட்டு அதாவது அந்த சாம்னு சொல்லியிருந்த பாத்தீங்களா அவனோட வீட்டுக்கு அவனுக்குமே தெரியாம இல்லீகலா வந்து உள்ள புகுறா உள்ள போயிட்டு அவளுமே சுத்தி முத்தி பாத்துக்கிட்டு இருக்கா ஏதாவது இருக்குதான்ட்டு அந்த வில்லம்பு தயாரிக்கிற அம்பு எல்லாமே வந்து அந்த சாமோட வீட்டுக்குள்ளதான் இருக்குது இதை பார்த்து இவளுக்கு வந்து கன்ஃபார்மே பண்ணிடுறா இவன் தான் எல்லாத்துக்கும் காரணம் அப்படிங்கிற மாதிரி இப்படியே தேடிக்கிட்டே இருக்கும்போது அந்த பக்கத்து ஊர் போலீஸ்காரன் சொல்லியிருந்தா பாத்தீங்களா அதாவது நம்ம ஹீரோவோட ஒய்ஃபை வந்து கல்யாணம் முடிச்ச போலீஸ்காரன் அவனுமே வந்துடுறான் டப்புனு நம்ம ஹீரோயினி வந்து துப்பாக்கி எடுத்து அவனோட நெத்தி பொட்டலே வச்சிடறா ஜஸ்ட் மிஸ் அது போலீஸ்காரன் ஆனனால அவளுமே வந்து சுடல அடங்கொய்யால நான் உன்னை ஊரு புள்ள தேடிக்கிட்டு இருந்தேன் நீ இங்க வந்து அடுத்தவன் ப்ராப்பர்ட்டியில எதுக்கு நீ வந்து கை வச்சு தேடிக்கிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி சொல்லும் போது அப்ப அந்த ஒரு போலீஸ்காரியுமே சொல்றா இல்ல அந்த வில்லம்பு எல்லாமே வந்து இவன் தான் தயாரிக்கிறான் இவனை பிடிச்சா எல்லாமே வந்து தெரிய வந்துடும் ஒருவேளை அந்த சைக்கோ கில்லர் இவனா இருக்கலாமோ அப்படிங்கிற மாதிரி வந்து அவளுமே வந்து அதாவது நம்ம ஹீரோனி வந்து சொல்லிக்கிட்டு இருக்கா இதை பார்த்ததுமே அந்த ஒரு போலீஸ்காரனுமே சரி வா நம்ம வெளியே போலாம் ஃபர்ஸ்ட் அப்படின்ட்டு அவளையுமே வந்து வெளியே கூட்டி போயிடறான் அப்ப நம்ம ஹீரோனியுமே கேக்குறா சரி எதுக்காக நீ இந்த இடத்துக்கு வந்த அப்படிங்கிற மாதிரி கேட்கும் போது இங்க பாரு இந்த பொண்ணை வந்து காணும் இது முக்கியமான மேட்டரா போகுதுன்னு எனக்கு தெரியுது இந்த பொண்ணை இப்ப காணும் அவங்க பேரண்ட்ஸ் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற மாதிரி அந்த பக்கத்து ஒரு போலீஸ்காரனுமே நம்ம ஹீரோனியை பார்த்து சொல்றா இப்ப நம்ம ஹீரோயினி செறிப்புமே வந்துட்டு இது முக்கியமான மேட்டரா இருக்கும் போல இதை வந்து நம்ம கண்டுபிடிச்சே ஆகணும் இது அப்படியெல்லாம் விடக்கூடாது அடுத்தடுத்து பொண்ணுங்களாம் காணாம போய்கிட்டு இருக்காங்க இதை வந்து நம்ம தான் பாத்துக்கணும் அப்படின்ட்டு பேசிட்டு இருக்காங்க இப்ப அப்படி அந்த சீன் அங்க கட் பண்ணிட்டு பார்த்தோம்னா அந்த ஒரு குழிக்குள்ள ரெண்டு பேருமே இருந்தாங்கன்னு சொன்னேன் பாத்தீங்களா அங்க இருந்து எப்படியே ஒரு வழியா அந்த பொண்ணை வந்து உப்பு மூட்டை தூக்கினு அப்படியே பையா பையா நடந்து வந்து ஒரு இடத்துல உட்காந்துருக்காங்க அவங்களுக்கு ரொம்பவுமே இழைச்சு போயிருது அப்ப நம்ம ஹீரோவுமே இங்க பாரு இதுதான் என் பொண்ணு அப்படின்ற மாதிரி அந்த ஒரு போஸ்டரையுமே வந்து எடுத்து காமிக்கிறா அந்த மோடிட்ட அவளுமே பாத்துக்கிட்டு இருக்கும் போது ஆமா இதுதான் என் பொண்ணு ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி காணாம போயிட்டா இப்ப வரைக்கும் தேடிக்கிட்டு தான் இருக்கேன் என் பொண்ணை வந்து காணுமே காணும் அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டே எப்படியோ ஒரு வழியா நம்ம ஹீரோவுமே மோலியை வந்து அவனோட ஹீரோவோட வீட்டுக்கு வந்து கூட்டி போயிடறான் இப்ப கூட்டி போயிட்டு இங்க பாரு நீங்களுக்குள்ளே உட்காந்துக்கோ அப்படின்ட்டு டோரெல்லாம் லாக் பண்ணிட்டு அவனோட துப்பாக்கிய ஓரத்தில் வச்சுட்டு அவனுமே வந்து சுத்தி முத்தி பாத்துட்டு என்னடா நாய் குறைச்சிக்கிட்டே இருக்குதுன்ட்டு அவனுமே அப்படியே ஒரு ரூம்குள்ள போறான் அப்படி போற நேரத்துல அந்த ஒரு கரடி மூஞ்சுன்னு சொல்லியிருந்த பாத்தீங்களா அவன் வீட்டுக்குள்ள இருக்கான் இனி எப்பறா வீட்டுக்குள்ள வந்தன்ட்டு ரெண்டு பேத்துக்குமே தாறு மாறா தக்காளி சோறா சண்டை ஓட்டிட்டு இருக்காங்க பயங்கரமா வெறித்தனமா வந்து சண்டை ஓட்டிட்டு இருக்காங்க ரெண்டு பேரும் இப்படியே சண்டை போட்டு அந்த ஒரு கரடி மூஞ்சுக்காரனுமே நம்ம ஹீரோவை வந்து அடிச்சு கீழே படுக போட்டுறான் அவனுமே மயக்கத்துல இருக்கான் இப்படியே சண்டை ஓட்டு முடிச்சதுக்கு அப்புறம் அந்த மோலின்னு சொல்லியிருந்தா அவளுமே வந்து நம்ம ஹீரோட துப்பாக்கி எட்டு வந்து அதுல மொத்தமே 3 புல்லட் தான் அதுல 2 புல்லட்டை மானாங்கானிக்க சுட்டு 2 புல்லட்டையுமே காலியாக்கிறா லாஸ்ட் புல்லட் வந்து சுடுன்னு பார்த்தா அது வந்து புல்லட் வந்து லாக் ஆகிக்குது இப்ப என்ன ஒன்றே தெரியாம அவளுமே நின்னுட்டு இருக்கும் போது அந்த ஒரு கரடி மூஞ்சுக்காரனுமே அவன்கிட்ட இருக்கிற ஒரு பெரிய அம்பை எடுத்து அவளையுமே வயித்திலேயே குத்தி சுருகிறான் அவளதான் என்னாச்சு சோழி முடிஞ்சு என்னடா சோழி முடிஞ்சுன்னு பாத்துக்கிட்டு இருந்தோம்னா என்னடா செத்துட்டாளா அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுதான் கிடையாது சோழி முடிஞ்சு அதாவது மயக்க நிலையில இருக்கா இன்னும் இப்படியே விட்டோம்னா இவளுக்கு சோழி முடிஞ்சிடும் உண்மையாலுமே முடிஞ்சிடும் அதனால இப்படியே இருந்துகிட்டு இருக்கா அதே நேரத்துல நம்ம ஹீரோட வீட்டுக்கு அந்த இடத்துக்கு அந்த போலீஸ்காரின்னு சொல்லியிருந்தா நம்ம ஹீரோயினி அவளுமே வந்து கதவை திறந்து உள்ள வரா உள்ள வந்து பார்த்தா அந்த ஒரு பொண்ணு காணாம போயிருந்தாங்கன்ட்டு ரீசெண்டா வந்து ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்திருந்தாங்கல்ல அந்த பொண்ணு நம்ம ஹீரோட வீட்டுல அம்பு குத்தி ரத்த கலவியா இருக்குது இதை பார்த்த போலீஸ்காரையுமே இது எல்லாத்துக்குமே வந்து நம்ம ஹீரோ தான் அதாவது ரெய்பட் தான் காரணம் அப்படின்ட்டு அவளுமே முடிவு பண்ணிடுறான் அந்த போலீஸ்காரியுமே இப்ப ரெய்பனை எங்க அப்படின்னு சொல்லிட்டு அவளுமே திரும்பி பார்க்கும் போது நம்ம ஹீரோவுமே கையில துப்பாக்கிய வச்சுட்டு அவனுமே இருக்கான் இப்போ நீ தான் எல்லாத்துக்கும் காரணம்ட்டு அந்த ஒரு போலீஸ்காரியுமே ஷூட் பண்ண போகும்போது இல்ல இல்ல நான் கிடையாது என்ன நம்பு பின்னாடி பாரு பின்னாடி ஒருத்தர் இருக்கான் பாத்தியா அவன் தான் இது எல்லாத்துக்குமே காரணம் அவனை ஷூட் பண்ணு நான் கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான் இப்ப அந்த ஒரு
போலீஸ்காருமே பின்னாடி நின்னு திரும்பி பாக்குறான். அப்போ அந்த ஒரு கரடி மூஞ்சன் சொல்ல பாத்தீங்களா, அவன் வேற ஒண்ணுமே பண்ணல, அப்படியே கைய மேல தூக்கி கீழே உட்காந்துக்கிட்டு அவன் கையில டப்பு டப்புன்னு சொடக்கு போடுறான். இது சொடக்கு போட்டதுமே நம்ம ஹீரோனிக்கு வந்து புரிஞ்சு போயிருது, அதாவது கையில டப்பு டப்புன்னு சொடக்கு போடுறது நம்ம ஹீரோனியோட தம்பியா மட்டும்தான் இருக்கும். இப்போ நம்ம ஹீரோனி வந்து புரிஞ்சுக்கிறா, இது எல்லாத்துக்குமே காரணம் நம்ம தம்பி தான், நம்ம தம்பியை எப்படி ஷூட் பண்ண முடியும் அப்படின்ட்டு டப்புன்னு திரும்பி நம்ம ஹீரோவுமே வந்து ஷூட் பண்ணிடுறான். ஷூட் பண்ணதுமே நம்ம ஹீரோவோ அடங்கொய்யால என்ன இதுக்கு ஷூட் பண்ண அப்படின்ட்டு அந்த இடத்தை விட்டு அவளுக்குமே தெரியாம பையா பையா கார்ல ஏறி எப்படியோ ஒரு வழியா நம்ம ஹீரோ எங்க போறான்னு பார்த்தோம்னா, அந்த போலீஸ்காரன் சொல்லியிருந்தீங்களா, அதாவது நம்ம ஹீரோட ஒய்ஃப் பக்கத்து ஊருக்காரனை கல்யாணம் பண்ணியிருந்தானே அவங்க பக்கத்துல போயிடுறான். போயிட்டு அந்த போலீஸ்காரன்ட்டே அதே மாதிரி நம்ம ஹீரோட ஒய்ஃப்டையும் அதாவது எக்ஸ்டையுமே வந்து சொல்றான், இங்க பாரு இந்த கொலை எல்லாத்துக்குமே காரணம் ஒரு கரடி மூஞ்சிக்காரன் தான், அவன் தான் நிறைய தடவை வந்து என்ன கொலை பண்ண ட்ரை பண்ண பார்த்திருக்கான், அதே மாதிரி காட்டுக்குள்ளதான் இவன் வந்து திருடுறான், ஒரு பொண்ணை நான் காட்டுக்குள்ள இருந்து அவன் இருந்து நான் எப்படியோ காப்பாத்திட்டு வந்தேன், ஆனா அந்த ஒரு கரடி மூஞ்சிக்காரன் வீட்டுக்கே வந்துட்டு என்னையுமே அடிச்சு போட்டு அந்த ஒரு பொண்ணை குத்தி கொலை பண்ணிட்டான், அந்த இடத்துக்கு வந்த செரிஃபுமே வந்துட்டு அந்த கரடி மூஞ்சிக்காரனை ஷூட் பண்ணாம கைது பண்ணாம என்ன ஷூட் பண்ணிட்டான், இது எல்லாத்துக்கும் காரணம் அந்த செரிஃப் போலீஸ்காரியோட தம்பி தான், ஏன்னா அந்த நம்ம செரிஃபை பார்த்ததுமே வந்து அவன் சொடக்கெல்லாம் போட்டான், இது அவன் தம்பி மட்டும்தான் போட்டிருப்பான் அப்படின்ட்டு அவனுமே வந்து அதாவது நம்ம ஹீரோ அவங்க கிட்ட வந்து சொல்றான், இதை பார்த்துட்டு என்ன எப்படியாவது காப்பாத்து அப்படின்ற மாதிரி சொல்றான். சரி ஓகே நான் உன்னை காப்பாத்துறேன், இப்ப நம்ம ஹாஸ்பிட்டல் போலாம் அப்படின்ற மாதிரி சொன்னதுமே, இல்ல ஹாஸ்பிட்டல் எல்லாம் போனா என்னதான் வந்து கொலகாரன் நினைப்பாங்க, ஹாஸ்பிட்டல் போவே வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அவனை தூக்கி போட்டு ஒரு வேன்ல வச்சு அவனுக்குமே ட்ரீட்மெண்ட் பாக்கலாம்னு சொல்லிட்டு அவங்களுமே வந்து ஒரு ஹாஸ்பிட்டல் அதாவது ஒரு டாக்டரை வந்து கூப்பிடுறாங்க. அந்த டாக்டருமே வந்து உடம்பு நிலைய எல்லாத்தையுமே வந்து பார்த்ததும் சரி இவன் வந்து இங்க வச்சுலாம் இவனுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ண முடியாது, நம்ம ஹாஸ்பிட்டல் தான் தூக்கிட்டு போகணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இல்ல ஹாஸ்பிட்டல் வேணாம், தயவு செய்து நீங்க இங்க வச்சே வந்து ட்ரீட்மெண்ட் வந்து பாருங்க அப்படின்னு சொன்னதும் டாக்டருமே வந்து அங்க வச்சு ட்ரீட்மெண்ட் வந்து பாக்குறாங்க. இப்படியே பாத்துக்கிட்டே இருக்கும் போது அந்த பக்கத்து ஊர் போலீஸ்காரன் சொன்னிருந்தேன் பாத்தீங்களா, அவனுக்குமே தெரிஞ்சிருது இவனை எப்படியாவது பிடிக்கணும் அப்படின்ட்டு அவனுமே வந்து தேடிக்கிட்டு போய்கிட்டு இருக்கும் போது அவனுமே அங்க நிறைய தம்மு அதே மாதிரி சரக்கு எல்லாமே வந்து ரெடி பண்ற இடத்துல வந்து அவன் இருக்கான். இதை பார்த்துட்டு அந்த ஒரு போலீஸ்காரனுமே ஓடி போயிட்டு எப்படியோ ஒரு வழியா அவனை பிடிக்க பாக்குறாங்க. ஆனா அவனுமே ஓடி போய் எங்க போறான்னு பார்த்தோம்னா நம்ம ஹீரோவுமே வந்து ஒரு வேனுக்குள்ள வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு இருப்பான். அந்த வேனுக்குள்ள போயிட்டு அங்க உள்ள டாக்டர் கழுத்து மேலேயே கத்தியை வச்சுட்டு அங்க உள்ள போலீஸ்காரங்களை மிரட்டிக்கிட்டு நீங்க பக்கத்துல வந்தா நான் இவனை கொன்னுருவேன் அப்படின்ட்டு கத்திய கழுத்தை வச்சு மிரட்டிக்கிட்டு இருக்கான். அப்ப படுத்திருந்த நம்ம ஹீரோவுமே டப்புன்னு அவன் கையை பிடிச்சி இழுத்து ஒரு அடி டேபிள் அடிச்சதுமே அவன் கையில உள்ள கத்தியுமே கீழே விழுந்துருது. அந்த நேரத்துல அவனையுமே எப்படியோ ஒரு வழியா அரெஸ்ட் பண்ணி நம்ம ஹீரோ வந்து ஹாஸ்பிட்டல் கொண்டு போயிடுறாங்க. அதே மாதிரி அவனையுமே வந்து ஜெயில அடைச்சு போட்டுறாங்க. அப்போ அந்த இடத்துக்கு அந்த ஜெரிஃபுன்னு சொல்லியிருந்தேன் அந்த போலீஸ்காரி அவளுமே வந்துட்டு என் தம்பியை பார்க்கணும் தயவு செய்து வழி விடு அப்படின்ற மாதிரி அந்த பக்கத்து ஊர் போலீஸ்காரன்டையுமே வந்து சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா அவன் என்ன பண்றான், உன் தம்பியெல்லாம் பார்க்க முடியாது, இது எல்லாத்துக்கும் காரணம் உன் தம்பி தான் அப்படின்ற மாதிரி சொல்லி மிரட்டிட்டு இருக்கான். வாய்ப்பே கிடையாது நீ வெளியே போ அப்படின்ற மாதிரி சொல்லிடுறான் மூஞ்சில் அடிச்ச மாதிரி. இப்ப ஷெரீஃபுக்கு வேலைக்கு சோழி முடிஞ்ச அவனோட போலீஸ் வேலைக்கு, அதே மாதிரி ஷெரீஃபோட தம்பிக்கும் சோழி முடிஞ்சு. இப்ப இவங்க ரெண்டு பேர்த்தையுமே கூட்டி போய்கிட்டு இருக்கும் போது அந்த ஷெரீஃபோட தம்பியுமே வந்து உண்மையை சொல்றேன்னு சொல்லிட்டு அவனுமே வந்து உண்மையை சொல்றான். இங்க பாருங்க நான் தான் எல்லாத்துக்கும் காரணம், ஆனா அந்த கொலை பண்ண பாத்தீங்களா பொண்ணு எல்லாத்தையுமே கொலை பண்ணதுக்கு நான் காரணம் கிடையாது, சாம்னு ஒருத்தர் இருக்கான்ல அவன் வந்து என்ட சின்ன வயசுல இருந்தே வந்து என்ட விளையாடிக்கிட்டு இருந்தான், என்ட வம்பு இழுக்கிறதா இருக்கட்டும் என்ட நிறைய சின்ன விஷயம் எல்லாம் நிறைய பண்ணிக்கிட்டு இருந்தான், அதனால அவனை மட்டும் நான் அடிச்சு ஒரு இடத்துல வந்து கட்டி போட்டு வச்சிருக்கேன், நான் வேணா அதை காமிச்சிடறேன், மத்தபடி அந்த பொண்ணுங்களை கொலை பண்ணதுக்கு நான் காரணமே கிடையாது, மத்தபடி அந்த சாம்ங்கிறவன் வந்து நீங்க விசாரிங்க அவனுக்கு எல்லாம் தெரிய வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி இவன் எல்லா உண்மையும் சொல்லிடுறான். இப்ப நேரா போலீஸ்காரங்க எல்லாருமே அந்த சாமுன்னு சொல்லியிருந்த பாத்தீங்களா அந்த இடத்துக்கு தான் வந்து போறாங்க. அங்க போயிட்டு பார்த்தோம்னா அந்த செரிஃபோட தம்பி வந்து கையங்களுமா அந்த சாம வந்து கட்டி போட்டு வச்சிருக்கான். இப்ப இவன் உண்மையை ஒத்துக்கிட்டனால அவனையுமே வந்து விடுதலை பண்ணிடுறாங்க. விடுதலை கூட பண்ண மாட்டாங்க, அவனுக்கு எத்தனை வருஷம் ஜெயிலுன்னு எனக்கு சரியா தெரியல, நம்ம வேணா கிளியரா நேர்லயே கேட்டு போய் விசாரிச்சுக்கலாம். இப்போ பாத்தீங்கன்னா இவன் போலீஸ்காரங்க எல்லாருமே வந்து அந்த சாமையுமே வந்து விசாரிக்கிறாங்க. இங்க பாரு இது எல்லாத்துக்குமே காரணம் நீ தானா, இந்த பொண்ணுங்களை எல்லாத்தையும் நீ தான் கொலை பண்ண அப்படின்ற மாதிரி விசாரிக்கிறாங்க. தயவு செய்து நான் அந்த பொண்ணுங்களை நான் கொலை பண்ணல, நான் என்னோட வேலை வந்து இந்த வில்லம்ப வந்து தயாரிச்சு விக்கிறது தான், காசு பாக்குறேன் அதுல, மிச்சபடி வேற எதுவுமே நான் பண்ணல, என்ன நம்புங்க, இது நிறைய பேர் வாங்கிட்டு போவாங்க, ஒருவேளை அவங்க கூட இருக்கலாம், நீங்க வந்து ஃபர்ஸ்ட் வந்து இது என்னங்கறத கிளியரா கண்டுபிடிச்சிட்டு என்ன வந்து கைது பண்ணிக்கோங்க அப்படிங்கற மாதிரி அந்த சாமுமே வந்து சொல்லிறான். சரி ஓகே அப்படினு சாமையுமே வந்து விட்டுறாங்க. இப்போ இத எப்படியாவது கண்டுபிடிக்கணும்னு போலீஸ்காரங்க எல்லாரும் மண்ட குழம்பி போயிட்டு யோசித்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ அப்படியே அந்த சீனை அங்க கட் பண்ணிட்டு பார்த்தோம்னா நம்ம ஹீரோவோ அப்படியே வந்து ஹாஸ்பிடல்ல இருந்து வீட்டுக்கு வந்து டிஸ்சார்ஜ் பண்ணி கொண்டு போயிடுறாங்க. அவனுக்குமே வந்து உடம்பெல்லாம் சரியாயிருது. அப்போ அவனோட ஒய்ஃபுமே வந்து அதாவது எக்ஸ் அவளுமே சொல்லிக்கிட்டு இருக்கா, நீ எதுக்காக இப்படி குடிக்கிற, நீ பயப்படாத, உனக்கு நான் இருக்கேன், உன்னை விட்டு போனாலும் நான் உன் கூட மட்டும் தான் இருப்பேன் அப்படிங்கற மாதிரி ரொம்ப ரொமான்ஸா ஃபீலிங் எல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்ப நம்ம ஹீரோவுமே வந்து சரி நான் இனிமே குடிக்க மாட்டேன் அப்படினு எல்லா பாட்டிலையும் வந்து எடுத்துக்கிட்டு இருக்கான். அப்போ ரெட் ஒயின்ங்கற ஒரு பாட்டில மட்டும் எடுக்கறான். அந்த பாட்டில குருகுருன்னு பாத்துக்கிட்டு இருக்கான். என்னடா இப்படி இந்த பாட்டில குருகுருன்னு பாக்குறாங்கிறது எனக்கு ஒரு டவுட் இருந்தது, கண்டிப்பா உங்களுக்கும் டவுட் இருக்கும். இந்த பாட்டில தான் ஃபிளாஷ்பேக் இருக்குது, அத நான் சொல்றேன் கேட்டுக்கோங்க. அது என்ன ஃபிளாஷ்பேக்னா அது வேற ஒண்ணும் கிடையாது. அப்படியே ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி நம்ம ஹீரோவும் நம்ம ஹீரோவோட பொண்ணு அதாவது இப்ப காணாம போயிருச்சுல அந்த பொண்ணு இவங்க ரெண்டு
பேருமே செம்ம ஜாலியா வந்து அப்படியே கார்ல பேசிட்டு சிரிச்சுட்டு சாங்கெல்லாம் கேட்டுட்டு அப்படியே போயிட்டு நம்ம ஹீரோவுமே வந்து ஒரு பாருக்கு முன்னாடி காரை நிப்பாட்டுறான். அப்ப அவன் பொண்ணுமே சொல்லுது, எப்பா என் பாணி தேவையில்லாத வேலை பண்ணிட்டு இருக்க, எப்ப பாரு குடி குடின்னு குடிச்சுக்கிட்டே இருக்க, இதுல இப்பெல்லாம் குடிக்காதப்பா, என்ன விட்டு நீ செத்து போயிட்டுனா நீ என்ன பண்ணுவ, நான் தனியா தானே இருப்பேன், எனக்காண்டி நீ இருக்கும்னு ஆசைப்பட மாட்டேயா அப்படியே மாதிரி சொல்லிட்டு நல்லா பேசிக்கிட்டு இருக்காங்க. சரிமா சரிமா, இந்த ஒரே ஒரு தடவை மட்டும் அடிச்சுக்கிறேன், வேற எதுவும் அதுக்கப்புறம் அடிக்க மாட்டேன், அதுக்கப்புறம் கீழே தூக்கி பட்ட வேற எதுவும் பண்ண மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். சரி ஒரு தடவை தான் நான் போயிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவுமே போயிட்டு எல்லாத்தையும் பாத்துக்கிட்டு இருக்கா. சரி நீ அந்த ரெட் ஒயின் பாட்டில எடுங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரெட் ஒயின் பாட்டில எடுத்துட்டு நம்ம ஹீரோவுமே அந்த பாட்டில வாங்கிட்டு அவனுமே காருக்குள்ள வந்து பாக்குறான். காருக்குள்ள வந்து பார்த்தா நம்ம ஹீரோவோட பொண்ணை வந்து காணும். அடங்கொய்யால அதுக்குள்ள எங்கடா போனா அப்படின்ட்டு தேடு தேடு நம்ம ஹீரோ தேடிக்கிட்டு இருக்கான். ஆனா எங்க தேடியும் கிடைக்கல, அவன் மனசு உடஞ்சே போயிடுறான் லாஸ்ட். இதுதான் இவன் பொண்ணு காணாம போன பிளாஷ்பேக், இப்படிதான் வந்து இவன் பொண்ணுமே வந்து காணாம போயிருக்கா. இப்ப அப்படியே அங்க கட் பண்ணிட்டு பார்த்தோம்னா நம்ம ஹீரோவுமே வந்து அப்படியே வீட்டுல இருந்து கார் எடுத்துட்டு அப்படியே பையா போயிட்டு இருக்கான் ரோட்ல. அப்படி போயிட்டு இருக்கும் போது ஃபர்ஸ்ட் காட்ல வந்து ஒரு ஜீப் பார்த்தான்னு சொன்னேன் பாத்தீங்களா, பிளாக் கலர் ஜீப். அந்த ஜீப் வந்து இங்கனுக்குள்ள நிக்குது. என்னடா இங்கனுக்குள்ள நிக்குதே அப்படின்ட்டு அப்படியே அந்த ஜீப் பக்கத்துல போயிட்டு அவனுமே வந்து அவன் போட்ட இன்ட்டு அடையாளம் எல்லாமே இருக்குதான்னு பாக்குறான். அப்படி பாத்துக்கிட்டு இருக்கும் போது அந்த கடை ஓனர் வந்துறாரு, ஏய் என் கார் பக்கத்துல நீ என்னடா பண்ணிட்டு இருக்க, இல்ல சார் இல்ல சார் இந்த கார் நல்லா இருக்குது, இந்த காரை பார்க்க வந்த, இந்த கார் எங்க வாங்கினு சொல்றீங்களா, நானும் வாங்க போறேன், ரொம்ப லுக்கா பிளாக் கலர் லுக்ல வேற லெவல் வேற ரகமா இருக்கு சார், இந்த கார் நானும் வாங்கணும், எனக்கு கொஞ்சம் ட்ரை பண்றீங்களா. அதான் ட்ரை பண்ண முடியாது, கிளம்பு கிளம்பு கிளம்பு, ஃபர்ஸ்ட் இந்த காரை விட்டு தள்ளிப்படா அப்படின மாதிரி சொல்லிடுறாரு. சரி ஓகேன்ட்டு அவனோட காரை எடுத்துட்டு சரி இந்த மாதிரி கார் எங்கிட்ட எங்கேயாவது இருக்குமான்ட்டு அப்படியே போய்கிட்டே இருக்கான். ஏன்னா வில்லேஜ் தானே, அங்க இந்த மாதிரி கார்லாம் ஒரு ரெண்டு மூணு கார் தான் இருக்கும், கொஞ்சம் தான் இருக்கும் மேக்ஸிமம், ஏன்னா அவ்வளவு பெரிய கார்லாம் வச்சிருக்க மாட்டாங்க. அவனுமே சுத்தி முத்தி பாத்துட்டு போய்கிட்டு இருக்கான். அப்போ அங்க ஒரு கார் வந்து போறதை பார்த்துட்டு அந்த காரையுமே வந்து பின்தொடர்ந்து ஃபாலோ பண்ணிட்டு போய்கிட்டே இருக்கான். லாஸ்ட் வரைக்கும் அந்த கார் லாஸ்ட் எங்க போய் நிக்குதுன்னு பார்த்தோம்னா ஒரு காட்டுக்குள்ள போய் நிக்குது. இவனுமே பின்தொடர்ந்து அந்த கார்ல இருந்து இறங்கி போயிட்டு இப்ப அந்த கார்ல இருந்து இறங்கி வந்தானா அவனை சோழிய முடிச்சிட வேண்டியதான் அப்படின்னு பார்த்தோம்னா லாஸ்ட் அந்த காருக்குள்ள இருந்து ஒரு கிழட்டு பையன் தான் வெளியே எழுந்து வரான். இப்ப அந்த ஒரு கிழடனுமே வந்தது, யாருப்பா நீ இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோவை பார்த்து கேட்கும் போது இந்த காரை வந்து அன்னைக்கு ஒரு நாள் ஒருத்தர் ஓட்டிட்டு வந்தாரு, ஒரு சின்ன வயசுல ஒருத்தர் வந்து ஓட்டிட்டு வந்தாரு, அவர் வந்து அன்னைக்கு எனக்கு ஹெல்ப் பண்ணாரு, அதான் வந்து இந்த காரை பார்த்தேன், பார்த்ததுமே சரி இவருக்கு வந்து நம்ம தேங்க்ஸ் சொல்லிட்டு போயிடலாம் அப்படின்ட்டு தான் நான் வந்தேன். அவர் எங்க சார் இங்க இருக்காங்களா சார் அப்படிங்கிற மாதிரி கேட்கும் போது அப்பா அவன் வந்து என் மகனும் கிடையாது என் சன்னும் கிடையாது, அவன் யாருன்னே தெரியாது, அந்த இருக்கு பாரு மேல் வீடு மலைக்கு மேல அந்த வீட்டுல இருக்கான், அன்னைக்கு ஒரு நாள் என்கிட்ட வந்து அன்னைக்கு வந்து அர்ஜென்ட்னு சொல்லி என்கிட்ட வந்து காரை வாங்கிட்டு போனான், மிச்சபடி எதுவும் தெரியாது, நீ அவன்கிட்ட போயிட்டு நன்றி சொல்லணும்னா அவன்ட போயிட்டு நன்றி சொல்லிடு அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. சரி அப்படின்ட்டு அவருமே வந்து அதாவது அந்த கிழட்டு பயலுமே வந்து அவர் நடந்து போயிடுறாரு. இப்போ சரி இந்த கார் தானா, இந்த கார்ல நம்ம போட்ட அடையாளம் இருக்குதான்ட்டு அங்க அடையாளமே வந்து தேடுறான். அந்த இன்ட் அடையாளம் அப்படியே அங்க இருக்குது அந்த மார்க்கு, இப்போ இவனாதான் இருக்கணும் அப்படின்ட்டு அப்ப அப்படியே அந்த வீட்டுக்குள்ள போயிட்டு பாக்குறான், சுத்தி முத்தி பாக்குறான், அப்படியே ஒரு திருடை நுழைஞ்ச மாதிரி நம்ம ஹீரோவுமே இவன் வீட்டுக்குள்ள என்னதான் இருக்குது, அவனை கண்டுபிடிச்சு இன்னைக்கு அவனை கொல்லாம விடக்கூடாது, என் பொண்ணை கடத்தினும் இவனாதான் இருப்பான் அப்படின்ட்டு சுத்தி முத்தி நம்ம ஹீரோ வந்து பாத்துக்கிட்டு இருக்கான். அப்படி பாத்துக்கிட்டு இருக்கும் போது நம்ம ஹீரோவுமே வந்து ஒரு ஹாஸ்பிட்டல் மாதிரி இருக்குது, கண்ணாடியோட பேப்பர் எல்லாம் போட்டு மறைச்சிருக்குது. அங்கேயுமே உள்ள போய் பாக்குறான், உள்ள போய் பார்த்தா யாரோ படுத்திருக்கிற மாதிரி இருக்குது. அந்த ஒரு பெட்ஷீட்டையுமே வந்து விலக்கி பார்த்தா அவர் பொண்ணு படுத்திருக்கா, அவன் பொண்ணு படுத்திருக்கிறது மட்டும் கிடையாது அந்த பொண்ணோட கழுத்துல யாரோ ஆபரேஷன் பண்ண மாதிரி இருக்குது, அதாவது அந்த பொண்ணோட கழுத்தை வந்து கிழிச்சு அந்த பொண்ணோட கழுத்தை வந்து விரிச்சிருக்காங்க, அதாவது அது வேற ஒண்ணும் கிடையாது. இப்ப நம்ம பேசுறோம் பாத்தீங்களா, அதாவது இப்ப நான் பேசுறேன் பாத்தீங்களா, இதுக்கு நம்ம தொண்டையில வந்து ஒரு உறுப்பு இருக்குல்ல, அந்த உறுப்பை வந்து கிழிச்சு எடுத்துறாங்க பேசவே முடியாத அளவுக்கு. அது ஏன்னா இந்த சைக்கோ கில்லர் என்ன பண்றானா, இப்படி எல்லாத்தையுமே வந்து கழுத்தை கிழிச்சு அந்த ஒரு உறுப்பையுமே எடுத்துட்டு காட்டுக்குள்ள ஓட விட்டு ரொம்பவுமே கொடூரமா கொல்ற ஒரு சைக்கோ கில்லர் கிட்ட தான் வந்து இந்த பொண்ணுங்க எல்லாருமே மாட்டி செத்து போயிருக்குது. நம்ம ஹீரோவோட பொண்ணுமே வந்து அப்படிதான் செத்து போயிருக்குது, ஒரு ரொம்பவுமே கொடூரமான சைக்கோ கில்லர் கிட்ட தான் வந்து சிக்கிருக்காங்க. இப்ப இப்படியே பாத்துக்கிட்டே இருக்கும்போது யாரோ பின்னாடி வந்து நம்ம ஹீரோ வந்து அடிச்சு போட்டுறாங்க. அது யாருன்னு பார்த்தோம்னா டாக்டர், நம்ம ஹீரோக்கு வைத்தியம் பார்த்தா பாத்தீங்களா அந்த டாக்டர் பைத்தியக்காரனா, அப்படின்னா இது எல்லாத்துக்கும் காரணம் இந்த டாக்டர் ஆடான்னு கேட்டீங்கன்னா ஆமா இந்த டாக்டர் தான் இது எல்லாத்துக்கும் காரணம். இதுக்கும் வந்து ஒரு பிளாஷ்பேக் இருக்கு, இவன் ஏன் இப்படி கொலை பண்றாங்கிறதுக்கும் பிளாஷ்பேக் இருக்கு, அதையும் கேளுங்க. வேற லெவல் ட்விஸ்ட்டுக்கு மேல ட்விஸ்டா இருக்குது இந்த படத்துல. இப்ப அவனையுமே அடிச்சு போட்டு நம்ம ஹீரோவை அடி அடினு அடிச்சு போட்டு நம்ம ஹீரோவோட அப்படியே வந்து அந்த காரோட டிக்கிக்குள்ள போட்டு அவனையுமே வந்து அந்த இடத்த விட்டு கூட்டி போக பாக்குறான். இப்ப அப்படியே அங்க கட் பண்ணிட்டு பார்த்தோம்னா இந்த போலீஸ்காரி அதாவது ஜெரிஃப்னு சொல்லியிருந்தல அவளுமே வந்து எப்படியாவது இது எல்லாத்தையும் கண்டுபிடிக்கணும், அப்படின்னா இந்த பொண்ணுங்க எல்லாரும் எப்படிலாம் இறந்து போனாங்கிற எல்லா டீடைல்ஸும் வந்து டாக்டர்கிட்ட மட்டும்தான் இருக்கும், நம்ம டாக்டர்கிட்ட போகணும் அப்படின்ட்டு ஹாஸ்பிட்டல் போயிட்டு அங்க உள்ள நர்ஸ் டைமே வந்து கேட்கறாங்க, இந்த மாதிரி டாக்டர் இருக்காங்களா அவங்ககிட்ட வந்து நிறைய டீடைல்ஸ் எல்லாம் வாங்கணும் அப்படின்ற மாதிரி கேட்கும்போது இல்ல டாக்டர் வந்து வெளியே போயிருக்காங்க, கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க அவங்க வந்துருவாங்க, வந்ததுக்கு அப்புறம் நீங்க வந்து உங்களுக்கு என்ன தேவையோ அந்த டீடைல்ஸ்னாலும் எடுத்துக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்களுமே போயிடுறாங்க. இப்போ ஜெரிஃபுமே அப்படியே போயிட்டு ஏதாவது நமக்கு டீடைல்ஸ் சிக்குதா பார்ப்போம் அப்படின்ட்டு அவளுமே சுத்தி முத்தி பாத்துக்கிட்டு இருக்கும் போது ஒரு கபோர்டுல டாக்டரும் டாக்டரோட பொண்ணு இவங்க ரெண்டு பேருமே போட்டோவோட ஃப்ரேம் வந்து அங்கனுக்குள்ள இருக்குது. இதையுமே பாக்குறா, ஆனா அந்த போட்டோல நம்ம டாக்டரோட பொண்ணோட கழுத்துல வந்து எம்எஸ் எழுதி இருக்குது. என்னடா எம்எஸ் இங்கே எழுதி
வருது ஒருவேளை இந்த டாக்டர் தான் காரணமா இருப்பாரோ அப்படிங்கற மாதிரி வந்து இவளுக்கு ஃபுல்லா வந்து புரிஞ்சிக்குது அது வேற ஒண்ணும் கிடையாது நாம டாக்டர்னு சொல்லினோம் பாத்தீங்களா இவனோட பொண்ணை ஆல்ரெடி ஏதோ ஒரு குடிகாரன் அவனோட பொண்ணை வந்து கடத்திட்டு போய் கொன்னு இருக்கான் அது யாருனே தெரியாம நம்ம டாக்டருமே வந்து யார் யாரெல்லாம் குடிக்கிறாங்களோ அந்த குடிகாரோட பொண்ணை வந்து ரொம்பவே கடத்தி ரொம்பவே மோசமா வந்து கொலை பண்ணிட்டு இருக்கான் இதனால தான் அந்த டாக்டருமே வந்து கொலை பண்ணிட்டு இருக்கான் இப்போ யார் கொலை பண்றாங்கிறதுமே வந்து தெரிஞ்சு போயிருது இப்போ விறுவிறுனு எங்க போறானா இந்த போலீஸ்காரியுமே வந்து நம்ம ஹீரோட வீட்டுக்கும் தான் போறான் அவன் வீட்டுக்கு போயிட்டு தட்டி தட்டி பாக்குறான் ஆனா அவன் வெளியே வர மாதிரி கிடையாது இவளுமே வந்து உள்ள போய் பாக்குறான் எல்லாமே வந்து கண்ட இடத்துல கண்டபடி கிடக்குது இதை பார்த்துட்டு அவளுமே சுத்தி முத்தி பாத்துக்கிட்டு இருக்கும்போது பழைய ஒடிக்கு அந்த நாய் வந்து கொலகணும்னு கொலைச்சிக்கிட்டு இருக்குது என்னடா நாய் கொலைக்குதுன்னு பக்கத்துல போயிட்டு அந்த சிசிடிவி ஃபுட்டேஜை வந்து பாக்குறான் அப்படி பார்க்கும்போது தான் தெரியுது நம்ம ஹீரோ துண்டக்கானும் துணியக்கானும் ஓடிக்கிட்டு இருக்கான் நம்ம ஹீரோக்கு பின்னாடி அந்த கரடி மூஞ்சிக்காரனுமே ஓடுறான் இதை பார்த்துட்டு அந்த ஒரு செரிஃபுமே வந்து காட்டுக்குள்ள ஓடுறான் நம்ம ஹீரோவை வந்து தேடிக்கிட்டு இப்போ இப்படியே போய்கிட்டே இருக்கும்போது நம்ம ஹீரோ இவன் இருந்து எப்படியாவது தப்பிக்கணும்னு சொல்லிட்டு ஆல்ரெடி டிக்கிக்குள்ள நம்ம ஹீரோ படுத்து இருக்கும்போது ஒரு ஸ்மோக் பாம் இருக்கும் அதையுமே வந்து நம்ம ஹீரோ எடுத்து வச்சிருப்பான் இப்போ காட்டுக்குள்ள நம்ம ஹீரோ தப்பிச்சு ஓடுறான் என் காட்டுக்குள்ளேயே தப்பிச்சு ஓடுறான் அப்படின்ட்டு அந்த ஒரு சைக்கோ கில்லருமே வந்து பழைய விடிக்க அவனோட உடுப்பை போட்டுக்கிறான் அதாவது அவனோட ட்ரெஸ் கரடி மூஞ்சி ட்ரெஸ் போட்டுக்கிட்டு அவனையுமே துரத்துறான் இப்போ அந்த ஸ்மோக்னு சொன்ன அந்த ஸ்மோக்கை போட்டு எப்படி அவன் இருந்து தப்பிச்சு அந்த கரடி மூஞ்சிக்காரனை பிரி பிரின்னு பிரிச்சிடறான் அதாவது வெளு வெளுன்னு வெளுத்துறான் இப்ப இப்படி அடிச்சுட்டு இருக்கும்போது பின்னாடி செரிஃபுமே வந்துடுறான் அவனை விட்டுரு அவனை விட்டுரு அவனை வந்து போலீஸ்ல வந்து சரணடைஞ்சு வச்சிடலாம் அவனுக்கு கண்டிப்பா தூக்கு தண்டனை தான் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான் இல்ல வாய்ப்பே கிடையாது நான் விடவே மாட்டேன் ஏன் பொண்ணை இவன் கொண்டு இருக்கான் இவெல்லாம் வந்து ஏன் கையால இவன் ரொம்பவுமே கொடூரமா தான் சாகணும் அப்படின்ட்டு ஆல்ரெடி இந்த விலங்குகளை பிடிக்கிறதுக்காண்டி கீழே வந்து நிறைய கத்தி எல்லாம் வச்சு ஒரு குழி தொண்டி வச்சிருந்தாங்கன்னு சொன்னா அதுக்குள்ளேயே தள்ளி விட்டுறான் கீழே விழுந்து அந்த கத்தி எல்லாமே வந்து இந்த சைக்கோ கில்லர் உடம்புலயே வந்து ஏறிடுது அதே இடத்துல துடி துடிச்சு செத்து போயிடுறான் இப்ப அப்படியே அந்த இடத்த மூடி போட்டு ரெண்டு பேருமே அதாவது செரிஃபும் நம்ம ஹீரோ அந்த இடத்த விட்டு காலி பண்ணிட்டு போயிடுறாங்க இப்போ ஒரு வழியா லாஸ்டா வந்து நம்ம ஹீரோட பொண்ணுக்கு இறுதி சடங்கெல்லாம் முடிச்சு எல்லாருமே வந்து இறுதி சடங்கெல்லாம் முடிச்சு கும்பிட்டுறாங்க இப்போ இதோட இந்த படத்தையுமே முடிச்சிடறாங்க ஒரு வேற ரகமா தான் இந்த படத்தை வந்து முடிச்சிருக்காங்க நம்ம ஹீரோவும் கரெக்டா தான் பண்ணிருக்கேன் ஏன்னா இந்த மாதிரி ஒரு ஆளுக்கு எல்லாம் தூக்கு தண்டனை கொடுக்க கூடாது தூக்குற அளவுக்கு தண்டனை கொடுக்கணும் அப்படிதான் நம்ம ஹீரோவுமே கொடுத்திருக்கான் இதோட இந்த படத்தையும் முடிச்சிடறாங்க ஒரு வேற ரகமா இந்த படத்தை முடிச்சிருக்காங்கன்னு தான் நினைக்கிறேன் இந்த படம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா பிடிக்கலையாங்கிறத கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க முக்கியமா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணா மட்டும்தான் நம்ம போற ஒவ்வொரு படமும் உங்க மொபைல் தேடி உங்க நோட்டிபிகேஷனுக்கு வந்து சேரும் This is your RG Expectation Tamil Varatta.